ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், மாந்தி ஒன்பதில் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா உள்ளூரில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல, வெளியூர் போய் வாழலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெளியூர் போனாலும் அந்த ஊர்லேயும் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து எத்தனை ஊருக்கு இடம் மாறினாலும் தகுதியான ஒரு இடத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை, அடைய முடியாத ஒரு அவலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்திக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா என்னதான் பெரியவங்க வந்து, அதாவது தன்னுடைய மூதாதையர், அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படிங்கிற இந்த வம்சாவளியில் வந்து என்னதான் உங்களுக்கு ஒரு சில பாக்கியங்களை சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். வாகன வசதியோ அல்லது இருப்பிட வசதியோ அல்லது வீடு வாகனத்துக்கு மேற்பட்டு சொகுசான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட சாதாரண ஒரு வாழ்க்கையை கூட சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு சில ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து சொந்தமாக தொழில் பண்ணும் பொழுது பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னா சிறிது காலத்திற்கு வந்து ஏதாவது ஒரு உத்தியோகத்திற்கு போக சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கோம், அதை வந்து நம்ம அறிவுரையாக சொல்லலாங்க. ஆனால் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா உத்தியோகம் போனால் கூட உங்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த விடாத ஒரு அமைப்பு தான் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த உத்தியோகம் போனாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து சோதனைகளையும் தொடர்ந்து தேவையில்லாத வேதனைகளையும் மன கலக்கங்களையும் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கும் பொழுது இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா அந்த மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகர் ஆண் ஜாதகமாக இருந்தது அப்படின்னா அப்பாவுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி அதே ஜாதகர் பெண் ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்களே, ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா கணவர் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த தனவரவோ பணவரவோ பிரயோஜனங்களோ பெருமைகளோ கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அனுபவிக்க முடியாத ஒரு அற்பம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்.
பொதுவாகவே ஆண்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல மாந்து இருந்தார் அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு சில ஜாதகருக்கு அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும், ஒரு சில ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்து ஒரு வருஷம் அல்லது குறிப்பிட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து உள்ளூரில் அதாவது பிதாவும் பிள்ளையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அவலமான சூழ்நிலைகளை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்திக்கு இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே 9 மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் பூரணமாக அனுபவிக்க முடியாது, சாதாரணமாகவே அனுபவிக்க முடியாத சஞ்சலங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. சொந்த வீடு, சொந்த வாகனம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட அதையெல்லாம் நிம்மதியாக அனுபவிக்க முடியாமல் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக 9 மாந்தி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் இந்த ஜனனத்தை இவங்களுடைய ஜனனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் இவங்க வளர வளர அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை இறங்க அதாவது அந்த ஜாதகர் தலை தூக்க தூக்க அந்த குடும்பம் தலை இறங்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். மற்ற கிரகங்களை வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்கள் மூலமாக யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளவு தான் யாகம் பண்ணினாலும் அந்த யாகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அடியோடு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 9 இடத்துல மாந்திக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பொறுப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 9 மாந்தி பகவான் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியம் சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் Dr.K.Ram PhD அவர்கள். என்ன நேயர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யோகம் கொடுத்திருக்கோம் நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்க பார்க்கணும்னா உங்க டிவியில வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்க, ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்க, பயன்பெறுங்க. ஜாதகம், கைரேகை, திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்க டிவியில வர நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, பயன்பெறுங்க. என்னால நேர்ல வர முடியல இல்லை நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா, கவலையே வேண்டாங்க. உங்க டிவியில வர நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஃபோன்லேயே சர்க்கிட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.